சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். சுகாதாரத்துறை ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். உலக நாடுகள் அனைத்திற்கும் கொரோனா தடுப்பூசி குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்றும், பெருந்தொற்றை கட்டுப்படுத்த அனைவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறப்பு. கட்டுப்பாடுகளுடன் நாள் ஒன்றுக்கு 250 பக்தர்கள் தரிசிக்க அனுமதி. பக்தர்களை கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கும்படியும், கோவில் முழுவதும் கிருமிநாசினி தெளித்து சுத்தம் செய்தும், பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்தும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் 10,000 கோடி செலவில் மேலும் ஒரு குகைப்பாதை அமைக்கும் பணி தொடங்கியது. லடாக்கிற்கு இராணுவம் விரைந்து செல்ல வழிவகுக்கும் குகைப்பாதையை 6 ஆண்டுகளில் அமைக்க நடவடிக்கை. தமிழகத்தில் 6 மாதங்களுக்கு பின் ஓடத் தொடங்கும் ஆம்னி பேருந்துகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெருந்தொற்று பாதிப்பு குறைந்து வருவதால் மக்கள் நிம்மதி. மாநிலத்தில் 6.74 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 6.22 லட்சம் பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் கனமழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. மீட்பு பணிகள் தொடரும் நிலையிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு அடைந்துள்ளது.